Hey guys, it's me James. Another day, welcome to Macha and Dalcha. Another video, பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ இன்னைக்குள்ள வீடியோ பாத்தீங்களா வந்து ஸ்பைசி. எஸ் ஸ்பைசியா ஏதாவது இருக்குன்னு நினைச்சாலே எனக்கு வந்து அதை ட்ரை பண்ணி ஆகணும்னு தான் நினைப்பேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான ஸ்பைசி சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு நல்ல வரவேற்பும் கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 2-3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா A&W மச்சம் KFC பீஸா இருந்தா இருக்கு. அது மாதிரி A&W வந்து அவங்க வந்து ஒரு டிஷ் உழைக்கிறாங்க, ஒரு சிக்கன் உழைக்கிறாங்க. அது என்ன சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து A&W Ghostpepper Aroma சிக்கன் அது விளையிருக்காங்க. ஸோ இது அந்த வீடியோவில் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த Ghostpepper தான். ஸோ நம்ம சேனலில் Ghostpepper-ஓட வீடியோ வலுவாக இருக்கும். நான் அதோட லிங்க்லாம் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்காதவங்களாம் போயிட்டு அது பாருங்க. ஓகேவா? இந்த Ghostpepper பார்த்த கையோடைய இந்த பேரை பார்த்த கையோடைய இது நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அந்த ஒரு இதை வந்து தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஓகேவா? ஸோ நேரத்தை கிடக்காம வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகணும். வாங்கினேன் திருடல, அவங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க, டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்தாச்சு, நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு இது தான் சாப்பிட போகிறோம். ஸோ உங்கள் பிள்ளைக்கு தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஓ சொல்லுங்க, பிளெயினான ஒரு இது தான் வச்சுருக்காங்க. தெரியுதா? லைட்டு போய் பண்ணிக்கிறேன். பிளெயினாக இது தான் வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கோ ஓ அந்த Ghostpepper-ஓட இது வருது அந்த வாசனை. Ghostpepper சொல்லலாம், இல்லாட்டி நான் என்னுடைய சேனலில் வந்து ஒரு சாஸ் ஊற்றி சாப்பிட்ருப்பேன், சம்யாம் சாஸ். ஸோ அதோட இது மாதிரி தான் இருக்கு. வாவ் மாதிரி அது நடுவில் பிக்கல, அது கூட்டாளி பிச்சுட்டாங்க போல. ஸோ அது நம்ம கண்டுக்க வேண்டாம். ஓகே, நம்ம வந்து இதை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மங்கு எடுத்துடாச்சு, கேந்த மங்கில் வச்சுருவோம். இன்னும் ஒரு சூப்பு இருக்கு பாருங்க, உங்களுக்கு நான் கை எடுத்து கட்டுறேன். சூப்பர் இருக்குங்க. ஓ அந்த Ghostpepper-ஓட அந்த ஸ்மெல் இருக்கு, Ghostpepper ஸ்மெல் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பார்க்க கிடையாது, டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஐயோ இது நல்லா கோழி துண்டில் பொருசாக தான் இருக்கு, கேட்டேன் நல்லா பொருசாக ஜூஸியாக இருக்கு. இந்த மாதிரி கையில் கூட இருக்குதா, சோப்பாக இருக்குதா? ஸோ மொதல் டிராம் ஸ்டிக்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னமோ உடம்பு உடைக்க போகுது தெரியல. ஃபர்ஸ்ட் பேக் கோழி வந்து கிரிஸ்பியாக இருக்கு. ஒன்று இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏடபிள்யூவில் வந்து சிக்கன் சாப்பிட்றது. உடம்பு பார்த்தீங்கன்னா பேஸ்டான உடம்பு மாதிரி தான் இருக்கு. இது என்னமோ எனக்கு தெரிஞ்சு ரேடியோ வந்து ஸ்கேம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பேஸ்டான உடம்பு தான் இருக்கு. நீங்கள் மேபி எல்லாரும் சாப்பிட்டாலும் தெரியும் போல சொல்லுங்க பாப்பா. கோழி நல்லா ஜூஸியாக இருக்கு. இந்த ஜூஸில் எப்படி தெரியுதுன்னா அந்த கோழி ரொம்ப கிராஸாக சவுக்கு சவுக்கு இல்லாமல்
ஒரு நல்ல ஒரு லம்பூட்டா ஜூசியா இருக்கு. இப்ப இருக்க எனக்கு உரப்பு இருக்கிற மாதிரி தெரியல, லைட்டா ஒரு லைட்டா ஒரு 10% வந்து வதல் எரிய ஆரம்பிக்குது. மேபி இந்த சைஸ் சாப்பிட்டு பார்த்தா இங்க ஆனா கண்ணு வருக்குது. ஆமா உள்நாட்டில் வச்சு குத்து குத்து குத்தம் எல்லாமே உரப்பு இல்ல பல்ல மாட்டலாம். கோழி ரெண்டா பிச்சுக்குவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி கண்ட கம்பி இருந்துச்சு. உழைப்பு இருக்கு இப்போ உழைப்பு வந்து இந்த உழைப்பு வந்து டேஞ்சர் பண்ணலாம், நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது வெறும் இந்த நெருப்பு ஃபுல்லாக இந்த உரப்பு. ஆனால் இந்த கோழி வந்து தான் ஃபோக்கஸ் தந்துரு இது கொஞ்சம் சவுக்கு சக்குன்னு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கோழி சவுக்கு சக்குன்னு நிறைய பிடிக்காது இருக்கு. இந்த மேல தோல் யோகா கிறிஸ்பியா யோகா தான் கை சோப்பா இருக்க சோப்பா கேமரா தெரியுமில்ல. ஆனால் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சும் கோஸ்ட் பேப்பர் இல்லை, இது வந்து ஏமாத்திருக்காங்க. ஏன்னா கோஸ்ட் பேப்பர் வந்து அந்த அதோட உரப்பு நாக்கில் பட்டோன்னு கொஞ்ச நேரம் சுற்ற மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா. இது எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த செம்மையான சாஸ் வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கூட நான் செம்மையாக சாஸ் வாங்கிய கேஷ் சிக்கன் ஒரு 3 துண்டு சிக்கன் வாங்கி அதில் ஊற்றி சாப்பிட்டேன். அந்த டேஸ்டாக தான் இருக்கு, ஆனால் லைட்டாக உழைக்குது. ம்
இந்த நாய் முதல்ல ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருக்கியா, என்னத்துக்கு கொடுக்குது, எதுக்கு கொடுக்குது, எதனால கொடுக்குதுன்னு தெரியல. சாப்பிடலாம் இது ஒரு வகையான ஒர்க்கு தான், ஒரு வகையான ஒர்க்கு தான். சாப்பிடுறேன் சம்யாம் இல்லை உலகம் உரப்பில் உலகம் இல்லை, நீங்கள் தப்பாக வச்சுக்கிறீங்க. சம்யாங் ஹாட் ஸ்பைசி சிக்கன் அருமா அப்படி கூட வச்சுருக்கலாம். கோஸ்ட் பேப்பரோட பேரை பற்றி இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த உரப்பு இல்லை, உரப்பு இருக்குது, ஆனால் வந்து நான் எதிர்பார்க்குறது நான் எவ்வளோ உரப்பு சாப்பிட்ருக்கேன் அந்த லெவலுக்கு ஒரு இதை பார்த்து நான் வந்து வாங்கினேன். பெஸ்ட் ஆனால் சாப்பிட்டு வாங்கி இருந்துச்சு. ஓகே, உங்களோட நெக்ஸ்ட் ஒன்று பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு ஜென்ஜி நான்